பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நடந்து வரும்போது அவர் செய்த நன்மைகளையெல்லாம் நம்ம திரும்பி நினைத்து பார்த்து நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதுவும் வருஷத்தின் கடைசி நாட்கள் வரும்போது இந்த வருடம் முழுவதிலும் தேவன் நடத்தி கொண்டு வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம். அதை நினைத்து தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தாவீதைப் போல நாமும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவர் என்ன நன்மை செய்துட்டார் அவரை துதிப்பதற்கு? 103:3 அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கினார். என் ஆத்மாவே நீ ஏன் ஆண்டவரை துதிக்கணும் தெரியுமா? அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அதை நினைத்து நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணுமா? யோசித்து பாருங்களேன், இந்த வருஷத்தில் நம்ம யாருமே தப்பே பண்ணலை, பாவமே செய்யலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி, ஆண்டவர் ஏதாவது நம்ம பாவம் செய்த உடனே தண்டனை கொடுத்துருந்தா நீங்களோ நானோ உயிரோடு இருந்திருக்க முடியுமா? இல்லை. அப்போ ஆண்டவர் நம்முடைய அக்கிரமம் பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுக்காதபடி நம்மில் கிருபையாயிருந்தார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என் பாவத்தையெல்லாம் நீங்கள் மன்னித்தீங்க, என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, நோய்களையெல்லாம் அவர் குணமாக்கினார். இந்த வருஷத்தில் பாருங்களேன், எத்தனை நோய்கள் உங்களை தாக்கினது, எத்தனை விதமான பலவீனங்கள் உங்களை தாக்கினது. ஆனால் அதில் நீங்கள் முடங்கி விடாதபடி, அழிந்து விடாதபடி அவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார்ல, அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல. அதனால் இப்போ நம்ம சொல்ல போகிற அப்படியே கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தேவனே என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். என் பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுத்திருந்தான் அழிஞ்சு போயிருப்பேன் அப்பா. என் பாவங்களை மீறுதல்களை மன்னித்து என்னை நேசித்து என்னை அணைத்து கொண்ட அன்பிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்னுடைய சரீரத்தை நீங்கள் பாதுகாத்து வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து மனதார நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.